உங்கள் லோமா ஸோ இந்த அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்தால் நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா பதினாறு பதினெட்டு பத்தொன்போது இருபத்ரெண்டு இந்த நாலு வருஷத்தில் குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது கேட்டிருக்காங்க அந்த ஒன்பது கொஸ்டனையும் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பவர் ஃபோர் பவர் ஃபைவ்

அர்த்தம் ஸோ ஒன்னு சாரி மூணு ஒன்னு ரெண்டுன்னு இருக்கு எது பவரில் அதிகமாக இருக்கு மூணு தான் அதிகமாக இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பி பார்த்தீங்க அப்படின்னா பவர்ல நாலு அஞ்சு ஏழுன்னு இருக்கு எது அதிகம் ஏழு தான் அதிகம் ஓகேங்களா அப்போ அதுக்கப்புறம் வேற ஏதாவது காமனாக இல்லாமல் எதாவது இருக்கான்னு பாருங்க எதுவுமே கிடையாது மொத்தமாகவே எல்லாமே ஏபியில தான் இருக்கு ஓகேங்களா அப்போ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஏக்யூ பி பவர் செவன் சப்போஸ் ஏதாவது காமனா இல்லை அப்படின்னா அதையும் நம்ம

HCF பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஓகேங்களா இதுவே LCM பார்த்திங்க அப்படின்னா இதையும் நம்ம சேர்த்து பெருக்கும் இல்லையா அப்போ நாலுன்னு கிடைக்கும் ஸோ HCF வந்து ரெண்டு LCM வந்து நாலு அப்போ LCM வந்து HCF விட கம்பல்சரியாக பெருசாக தான் இருக்கும் ஓகேங்களா வேற வேற நம்பருக்கு அது ஈக்குவலாக இருக்காது ஓகேங்களா கம்பல்சரியாக பெருசாக தான் இருக்கும் அதாவது LCM பார்த்தீங்க அப்படின்னா HCF விட

என்ன வரும் ஃபோர் த ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி த ஆன்சர் ஓகேங்களா இந்த இடத்துல க்ளூ நல்லா கவனிச்சிக்கணும் இரு வேற வேற எண்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து தியரி கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல பார்த்தீங்க அப்படின்னா இது தியரி கொஸ்டின் தியரி தியரி நீங்கள் படிச்சிருந்தீங்க புரிஞ்சிருந்தீங்க கான்செப்ட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இது வந்து ஈஸியாக நீங்கள் டிக் அடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க தொண்ணூறு நூற்றம்பது இரநூத்தி இருபத்தஞ்சு ஆகிய எண்களின் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் காண்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மாதிரி சம் கொடுத்துட்டாங்களா ஹெச்சிஎஃப் ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும் ஸோ ஆப்ஷன்லேருந்து ஒரு சிலதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஒமிட் பண்ணிடலாம் எப்பயுமே வந்து வேறு வேறு நம்பர் இருந்துருச்சு அப்படின்னா

எல்லாமே நம்மளால் போட முடியும் ஓகேங்களா ஸோ மீதி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் இருக்கு இல்லையா இதோட மடங்காக தான் எல்சிஎம் இருக்கும் ஹெச்சிஎஃபோட மடங்காக தான் கம்பல்சரியாக இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்க நம்ம எக்ஸாம்பிள் போட்டோம் இல்லையா ஹெச்சிஎஃப் ரெண்டு எல்சிஎம் என்ன இந்த ரெண்டோட மடங்கு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஓகேங்களா அப்போ கம்பல்சரியாக எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெசிஎஃப் ஓட மடங்காக தான் இருக்கும் ஸோ அதை வச்சே நம்ம ஆப்ஷனில் போட்டுடலாம் பாருங்கள் தொண்ணூறோட மடங்கு இரநூத்தி இருபத்தஞ்சு கிடையாது ஏன்னா தொ இரநூத்தி இருபத்தஞ்சை தொண்ணூறால் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் பாருங்கள் அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா இது எத்தனை வரும் ஓரஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது இதை அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா நாவஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஓகேங்களா ஒன்பதாள் அடித்தோம் அப்படின்னா இது ரெண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ அஞ்சு பை ரெண்டுன்னு கிடைக்கும் நமக்கு மீதி கிடைக்கும் ஓகேங்களா மீதி ஜீரோ வர்ற மாதிரி டிவைட் ஆகணும் பாருங்க இப்போ இதை டிவைட் பண்ணலாமா நானூற்றம்பது டிவைட் பை பதினஞ்சு எத்தனை டைம் வரும் முப்பதுன்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடணுங்கிற அவசியமே கிடையாது பார்த்த உடனே கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வேகமாக ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டோ மூணோ இருக்குமா அந்த இதில் அது வந்து ஹெச்சிஎஃப் மடங்காக இருக்கான்னு செக் பண்ணாலே போதும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வச்சு டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணும்போது மீதி ஜீரோ வர்ற மாதிரி ஓகேங்களா முழு நம்பராக கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த இதுதான் தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதுதான் ஆன்சர் வரும் வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா

ஹெசிஎஃப் போட்டால் என்ன பண்ணுவோம் நாலால போட்டால் ஒன்று ரெண்டு ஸோ இதுதான் HCF இல்லையா ஸோ அப்போ பொதுவாக வகுக்கிற நம்பர்ஸ் ரெண்டு மூணு இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு மூணுல எது பெருசோ அதுதான் ஹெச்சிஎஃப் இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டா அடுத்து பார்க்கலாம் இரு எண்களின் பொது வகுத்தி ஒன்று எனில் பகா எண்கள் எனப்படும் ஓகேங்களா அதாவது ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் ஒன்றுன்னு எஃப் வந்துட்டாலே அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த இடத்துல பகா எண்கள்னு சொல்லிட்டாங்க வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ இது தான் கரெக்டு அப்போ இது வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க வெவ்வேறு எண்களின் பொது மடங்குகளில் மிகச்சிறிய மடங்கு அவ்வெண்களின் மீச்சிறு பொது மடங்கு ஆகும் இப்போ ரெண்டு வேற வேற நம்பர் இதே நம்பரை எடுத்துக்கலாம் நாலு எட்டு ஓகேங்களா ஸோ இதோட பொது மடங்கு ஓகேங்களா பொது மடங்குன்னா என்ன அந்த நம்பர் நாலாலையும் டிவைட் ஆகணும் எட்டாலையும் டிவைட் ஆகணும் அந்த மாதிரி எடுத்தால் அது மடங்கு ஓகேங்களா ஸோ நாலாலையும் எட்டாலையும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்கள் என்ன வரும் எட்டு வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வேற என்ன வரும் பதினாறு வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன வரும் முப்பத்ரெண்டு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போகும் இல்லையா பதினாறு இருபத்தி நாலு கூட வரும் இருபத்தி நாலு முப்பத்ரெண்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் கரெக்டாக ஸோ இது எல்லாத்தையுமே நாலால் டிவைட் பண்ணாலும் மீதி ஜீரோ தான் வரும் எட்டால் டிவைட் பண்ணாலும் மீதி ஜீரோ தான் வரும் ஸோ இதுதான் பொது மடங்கு ஓகேங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்க மடங்குகளில் மிகச்சிறிய மடங்கு அவ்வெண்களில் மீச்சிறு பொது மடங்கு இங்கே இருக்கு இல்லையா இதில் எது சின்னதோ அதுதான் எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் நாலு எட்டு எல்சியம் போட்டால் என்ன வரும் பாருங்கள் நாலால் போட்டால் ஒன்று ரெண்டு ஸோ இதையும் இதையும் பெருக்குவமாக என்ன வரும் நான் ரெண்டு எட்டு புரியுதுங்களா ஸோ கரெக்டாக தான் இருக்குது இல்லையா ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்க்கலாமா பாருங்க இரு எண்களின் பெருக்கற்பலன் அவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும் இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் ரெண்டு நம்பரை பெருக்கி வர்ற ஆன்சர் அந்த ரெண்டு நம்பரோட ஹெசிஎஃப் அதுக்கப்புறம் எல்சிஎம் ஓகேங்களா ஸோ இதை ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் இது தெரிஞ்சது தான் இல்லையா அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்கு என்ன தான் தப்பா இருக்கு இதுதான் தப்பாக இருக்குது ஸோ அவங்க கேட்டது தவறான கூற்று ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தியரி கொஸ்டின் வந்துட்டாலே அந்த கொஸ்டினை தெளிவாக பொறுமையாக படிச்சுட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போட முடியும் ஓகேங்களா அது போக அந்த டாபிக்கான கான்செப்டும் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ என்ன அது மாதிரி ஈஸியாக படிச்சுட்டு எது தப்பு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இரநூறுக்கும் முன்னூறுக்கும் இடையே ஆறு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இரநூறுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க இரநூறுக்கும் முன்னூறுக்கும் இடையில இந்த மூணு நம்பரால் டிவைட் ஆகிற நம்பர் ஸோ தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக மூணையும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஆறு எட்டு ஒன்பது மூணால் போட்டால் ரெண்டு எட்டு மூணு ரெண்டால் போட்டால் ஒன்று நாலு மூணு ஓகேங்களா ஸோ எல்சிம் என்ன வேல்யூ வரும் பாருங்கள் மூரெண்டு ஆறு ஆறு நாங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு மூணு எழுவத்தி ரெண்டு ஸோ அப்போ இரநூறுக்கும் முந்நூறுக்கும் இடையில் எழுவத்ரெண்டாவில் டிவைட் ஆகிற நம்பர் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிச்சா போதும் அதுக்கப்புறம் எழுவத்ரெண்டை கூட்டினாலே கிடச்சிரும் ஓகேங்களா பாருங்கள் இப்போ இரநூறு என்ன பண்ணணும் இரநூறு எழுவத்தி ரெண்டால் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எத்தனை டைம் வரும் பாருங்க ரெண்டு டைம் போட்டோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் மீதி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா இப்போ ஐம்பத்தாறு கூட எந்த நம்பரை கூட்டினா எழுபத்ரெண்டு வரும்னு பாருங்கள் ஓகேங்களா ஸோ பதினாறை கூட்டினா வரும் கரெக்டாக ஸோ இந்த பதினாறை இந்த இரநூறு கூட கூட்டினோம் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஓகேங்களா இரநூறு ப்ளஸ் பதினாறு இரநூத்தி பதினாறு இதுதான் எழுபத்ரெண்டான டிவைட் ஆகிற மொதல் நம்பர் எதுக்கும் எதுக்கும் இடையில இரநூறுக்கும் முன்னூறுக்கும் இடையில ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது கூட ஒரு எழுபத்ரெண்டை கூட்டணும் கூட்டினா என்ன வரும் பாருங்கள் எழுபத்ரெண்டுனால் எட்டு எட்டு ரெண்டு ஓகேங்களா இதுக்கப்புறம் ஒரு எழுபத்ரெண்டை கூட்டணும் அப்படின்னா அது முந்நூறுக்கு மேலே தாண்டிடும் நமக்கு முந்நூறுக்கு தான் வேணும் அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்ரெண்டால் அதாவது ஆறு எட்டு ஒன்பது இந்த மூணு நம்பரால் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அவங்க நம்பர் மட்டும் தான் கேட்குறாங்க அதாவது எண்ணிக்கை தான் கேட்குறாங்க நம்பர்ஸ் கேட்கல ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்கள்

ரெண்டுக்கும் எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ரெண்டையுமே காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் கிடையாது அப்போ அப்படியே பெருக்கிக்கலாம் இல்லையா மூணு ரெண்டு ஆறு ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்கா அப்போ ஏ மைனஸ் ஒன் சாரி ஏ ப்ளஸ் ஒன் அதாவது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேஷனுக்கு எழுதிடலாம் இப்போ என்ன பண்ணணும் இதில் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும் பாருங்கள் ஏ மைனஸ் ஒன்னு பவர் அதிகமா இருக்கிறது ஏன்னா எல்சிஎம் பவரில் இது ஒன்று இது ஒன்று அப்போ அதிகமாக என்ன இருக்குது ரெண்டு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ காமனாக இல்லாததையும் எடுத்து எழுதணும் காமனாக இல்லாதது என்ன ஏ ப்ளஸ் ஒன்று அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா அதையும் இந்த இடத்துல எழுதணும் ஆறு அப்போ ஆறு ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஏ ப்ளஸ் ஒன் ஆப்ஷன் டி தான் சார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பர்ஸ்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதையும் எழுதிடணும் அது பார்க்க அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா அதில் காமனாக எது இருக்குது அதை எடுத்து எழுதி பவரில் அதிகமாக இருக்கிறது எடுத்து எழுதிக்கணும் காமன் இல்லாதது எடுத்து எழுதிக்கணும் இது எல்லாமே எழுதணும் அப்படின்னா எல்சிஎம் கெடைச்சிடும் புரியுதுங்களா கொஸ்டின் பாருங்க மற்றும் 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 இன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ஒய் சொல்லிட்டாங்க ரெண்டு நம்பரோட ரெண்டு நம்பரோட ரெண்டு நம்பரோட அப்படின்னா எப்படி அந்த ரெண்டு நம்பரோட எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதாவது பி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதோட எல்சிஎம்

18 lcm இதுவும் 2022ல கேட்ட क्वेश्चन தான் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும் நல்ல பொறுமையா கவனியங்க பாருங்க மூணு நம்பரோட பலன் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து அந்த நம்பர் நம்பர் என்னன்னு எடுத்துக்கலாம் x y z ங்கற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா கொடுத்துட்டாங்க அஞ்சுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஹெச்எஃப் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அந்த நம்பரோட பொதுவாக டிவைட் ஆகிற பொது வகுத்தி தான் இல்லையா அப்போ இந்த எல்லா நம்பரையுமே அஞ்சால பெருக்கணும் அப்படின்னா அந்த மூணு நம்பர்னு எடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு எக்ஸ் அஞ்சு ஒய்

அந்த நம்பர்னு எடுத்திருக்குமா ஸோ இதோட ஹெச்எஃப் ஃபோட்டோ அப்படின்னா இந்த இடத்துல அஞ்சாள டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸு ஒய் இஸ் எட்டுன்னு கிடைக்கும் கரெக்டாக ஸோ அப்போ ஹெச்ஏஎஃப் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இதுவே எல்சிஎம் என்னவா இருக்கும் இந்த காமனா வர்றது அதுக்கப்புறம் காமனா இல்லாமல் இது எல்லாத்தையும் பெருக்குனா கிடைச்சிருமா அப்ப அஞ்சு எக்ஸ் ஒய் ஈசட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஸோ இப்போ இதுல இருந்து அஞ்சு எக்ஸ் ஒய் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே ஈக்வேஷன் கிராஸ் பண்ணுங்க பாருங்க என்ன ஆகும் அஞ்சு எக்ஸ் ஒய் மீதி என்ன இருக்கும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு மட்டும் இருக்கும் அதை ஈக்வேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு டிவைடட் பை

அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா என்ன வரும் மூவஞ்சு பாஞ்சு மீதி மூணு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீதி ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மறுபடியும் அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா ஏழஞ்சு முப்பத்தஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ எழுபத்தஞ்சு தான் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ மாற்றி போடக்கூடாது தெளிவாக புரிஞ்சிக்கணும் அவங்க இந்த மூணு நம்பரோட ஏதோ ஒரு மூணு நம்பரோட ஹெச்சிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக அந்த நம்பர் ஹெச்சிஎஃப் மடங்கில் தான் இருக்கும் கம்பல்சரியா இல்லையா அந்த நம்பரை அஞ்சு எக்ஸ் அஞ்சு

கண்டுபிடிச்சாச்சு அவங்க இன்ஃபர்மேஷனில் இருந்து ஓகேங்களா இந்த மட்டும் வச்சுக்கிட்டேன் மீது எல்லாத்தையுமே ஈக்வேஷன் கிராஸ் பண்ணிட்டேன் மீதி என்னதான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு அஞ்சு இந்த இடத்துல ஒரு அஞ்சு அவ்வளோதான் இருக்கும் ஸோ அதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா புரியுதுங்களா

ஒன்ப சாரி அஞ்சு ஒன்பது போட்டோம் அப்படின்னா நம் அது வந்து மிகப்பெரிய ஐந்து இலக்கு என்ன ஓகேங்களா ஸோ எத்தனை இலக்கம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம் ஒன்பது போட்டோம் அப்படின்னா அதுதான் பெரிய நம்பர் அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்தனா கூட அது வந்து அடுத்த டிஜிட்டாக போயிடும் ஓகேங்களா ஆறு இலக்க நம்பராக போயிடும் ஓகேங்களா ஸோ இதில் இந்த நம்பரால் டிவைட் ஆகுற பெரிய நம்பர் வேணும் என்ன பண்ணிக்கலாம் இதை நூற்றி இருபதால் டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எத்தனை போடலாம் பாருங்கள் எட்டால் போட்டோம் அப்படின்னா ஜீரோ ஆறு ஒன்பது மீதி என்ன வரும் மூணு ஒன்பது ஒன்பது ஓகேங்களா ஸோ இப்போ எத்தனை போடலாம் மூணால போடலாம் அப்போ முந்நூற்றி அறுபது மறுபடியும் அதே மூணு ஒன்பது தான் கிடைக்கும் இந்த ஒன்பது கீழே இறங்கிடும் மறுபடியும் நம்ம மூணால போடலாம் முந்நூற்றி அறுபது மீதி என்ன வரும் முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இந்த முப்பத்தி ஒன்பதை இந்த வேல்யூஸ்லேருந்து ஓகேங்களா அஞ்சு ஒன்பது இருக்கு இல்லையா அந்த அஞ்சு ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்பதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி ஜீரோ வர மாதிரி ஒரு அஞ்சு லக்க நம்பர் நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்கள் மூணு ஒன்பது ஆறு ஓகேங்களா இந்த வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் இல்லையா அந்த நாலு நம்பராலையுமே ஜீரோ மீதி வர்ற மாதிரி டிவைட் ஆகும் ஆனால் அவங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க மீதி ரெண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு இந்த இடத்துல கூட்டிக்கணும் ஓகேங்களா ஸோ இதோட நிறுத்தி இதுதான் ஆன்சர்னு போடக்கூடாது அவங்க மீதி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்சிஎம்ல எப்பயுமே கடைசியாக தான் நம்ம மீதி கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் இது கூட ரெண்டை கூட்டணும் அப்படின்னா தான் ஆன்சர் ஆப்ஷன் என்ன வரும் பாருங்கள் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் பாருங்கள் இதுவும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மீதி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இதை டிக் அடிக்கலாம் ஆனால் மீதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ கூட அந்த மீதியை கூட்டிட்டு தான் ஆன்சர் போடணும் ஓகேங்களா ஸோ தெளிவாக கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒன்பது கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக நடந்த நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த டைப்பில் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்மெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நடத்தினேன் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ